நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெரம்பலூர் நகராட்சி வடக்கு மாதவி சாலையில் உள்ள எம்ஆர்சி நகரை சேர்ந்தவர் தான் சரவணன் இவரது மனைவிதான் அன்பரசி தனிஷ்கா என்ற நான்கு வயது மகளும் மோனிகாஸ்ரீ என்ற ஒரு வயது மகளும் உள்ளனர் இதில் தன்ஷிகாவை தன்னுடைய அம்மா வீட்டில் விட்டு வளர்த்து வருகிறார் அன்பரசி அன்பரசிக்கு முப்பத்தோரு வயது ஆகிறது சரவணன் அன்பரசி இரண்டு பேருமே பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசா காலேஜில் பேராசிரியராக வேலை பார்த்து வருகின்றனர் அப்போது காலேஜ் ஸ்கூல் லீவு என்பதால் தனிஷ்காவையும் வீட்டுக்கு அழைத்து வந்தனர் இந்நிலையில்தான் சரவணன் அன்பரசிக்கும் இடையே அடிக்கடி சண்டை வருமாம் இவரது சண்டை குடும்பத்தில் அனைவருக்குமே தொந்தரவு தெரிந்த சமாச்சாரம் தானாம் வழக்கம் போல நேற்றும் சண்டை வந்தது பிறகு இரவு நேரம் வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள கிணற்றிலிருந்து அன்பரசியின் அபாய குரல் கேட்டது இதனால் அக்கம்பக்கத்தினர் வந்து கிணற்றுக்குள் எட்டி பார்த்தனர் அப்போது அன்பரசையும் குழந்தையான மோனிகாஸ்ரீயும் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர் இதனால் அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்க போராடியும் குழந்தையை மட்டுமே காப்பாற்ற முடியவில்லை உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடித்தான் குழந்தையின் சடலத்தையும் மீட்டனர் இது சம்பந்தமாக போலீசார் அன்பரசிடம் விசாரித்தார் அப்போது அவர் கூறியது என்னவென்றால் எனக்கு இரண்டு குழந்தைகளுமே பெண்ணாக பிறந்திருச்சு இந்த குழந்தைங்க பிறந்ததில் இருந்தே வீட்டில் சண்டைதான் கணவன் மாமியார் நாத்தனார் எல்லோருமே என்னை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க என் கணவனுக்கு அதே காலேஜில் வேலை பார்க்கும் வேறொரு பெண்ணுடன் பழக்கமும் உள்ளது இரண்டு பேருமே நைட் எல்லாம் மணிக்கணக்கில் போனில் தான் பேசுவார்கள் வீடியோ காலும் பண்ணி பேசுவார்கள் இவங்களோட கள்ள உறவு நான் துந்தரவாக இருக்கிறதா நினைச்சாங்க அதனால தான் என்னை கொலை செய்ய முடிவு பண்ணினார் என் கணவர் அவர்தான் என்னை கிணத்துக்குள்ள தள்ளிவிட்டார் என்றார் இதையடுத்து போலீசார் சரவணன் குடும்பத்தினரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி